Hello guys, welcome back to our channel. So in the video, edukaga bro abadigina vande neenga nerey per ipa recent ah ona comment box la solra oru vishayam da bro na vandha na and sensitivity settings idhu mari correct ah da vechiruken adutha neenga solra ella settings me correct ah da vechiruken enak vandha na idhu mari headset viluga mattidhu bro abdin solli solringa so ungalku adha indha video neenga pandrathu ore ore mistake ah seringala and drag mistake neenga fire na idhu mari thappana drag panninga appo na neenga enna da settings vechalum and sensitivity settings vechalum kandipa recall avu illadhu na headset viluga vechiruken அதனால இந்த வீடியோ கொண்டு எப்படி டிராக் வேணா கரெக்டா பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சோ நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு மிக தாழ்மையான கேட்டுக்கொள்ள படுகிறது அப்புறம் லைக் போடல அப்படின்னா லைக் தட்டி விட்டுருங்க மக்களை இப்ப அந்த இன்ட்ரோ போற கேப்ல போய் லைக் போட்டு விட்டுருங்க இப்ப இன்ட்ரோ போட்டு வீடியோல போயிடலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல Powerful people come from powerful places. ஸோ கைஸ் இப்போ வேணா அந்த இன்ட்ரோலாம் போட்டு வீடியோக்குள்ள வந்துட்டோம் இப்போ என்ன ப்ரோ மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படி கேட்டீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வேணா நீங்கள் மேஜராக வந்துன்னா எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு காமனாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் அந்த அனலாக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து கஸ்டமர் சொல்லி கொடுத்துருப்பானுங்க இந்த பட்டனை ஒரு எனிமையை பார்த்து ஷூட் பண்ணும்போது இது மாதிரி தள்ளிட்டே நீங்கள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான ட்ராக் பண்ணால் கூட அந்த ரீகாயிலே ஆக தான் செய்யும் நீங்கள் இந்த ட்ராக் வந்து யூஸ் பண்ணாதே சரிங்களா இல்லை ப்ரோ எனக்கு சி ட்ராகன்ற மாதிரிங்களா அந்த பட்டன் அது வேணா யூஸ் பண்ணாதே சரிங்களா இந்த பட்டன் வந்து எனக்கு யூஸ் பண்ணாம எனக்கு ஷூட் பண்ண வராது ப்ரோ அப்படின்றவங்க நான் கேரக்டர் ஸ்கில் வேணா ஒரு கேரக்டர் ஸ்கில் காமிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ஸ்கில் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு அது மாதிரி தள்ளிட்டு நீங்க ஷூட் பண்ணும்போது அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ நீங்க ஒருவேளை எனக்கு வேணா அது அந்த பட்டனை தள்ளிட்டே தான் ப்ரோ ஷூட் பண்ண வருது அப்படின்றவங்க மட்டும் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுங்க இது வேணா மேஜராக எல்லாருமே பண்ற மிஸ்டேக் ஸோ இந்த பட்டனை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் டிராக் எப்படி ப்ரோ பண்றது அப்படின்னா வந்து டிராகில் ரெண்டே டிராக் சரிங்களா ஒன்று வந்து வேணா ஃபயர் பட்டனை நீங்க ஸ்ட்ரெயிட்டாக டிராக் பண்ணால் இது மாதிரி வந்தோம்னா நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணால் ஹெட்ஷாட் விழுகும் ஆனால் இந்த ட்ராக் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா வந்து அந்த லாங் ரேஞ்ச் கன்று வந்தோம்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அந்த எஸ்கேஎஸ் உட்பேக்கர் ஏஆர்எம்ஓ போகிற எல்லா கண்ணுமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் ஏஆர்எம்ஓ கன்று யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த ட்ராக் யூஸ் பண்ணுங்கள் இந்த ட்ராக் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எனிமி வந்தோம்னா எப்போ லாங் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து இருக்கானோ அப்போ வந்தோம்னா இந்த ட்ராக் யூஸ் பண்ணால் ஹெட்ஷாட்டு ஈஸியாக விழுகுது ஸோ இந்த ட்ராக் வந்து லாங் ரேஞ்சுக்கான ட்ராக் சரிங்களா அடுத்து நீங்கள் ஒரு எனிமி ஷார்ட் ரேஞ்சில் எப்போ இருக்கானோ அப்போ வந்தோம்னா நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இது மாதிரி சி சேவில் ட்ராக் பண்ணுங்கள் இந்த ட்ராக் வந்துனா கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா ஸ்டார்டிங்கில் எடுத்தவனே வந்துடாது அந்த ஸ்ட்ரெயிட் ட்ராக் வந்துனா ஈஸியாக வந்துடும் ஆனால் இந்த சி சேப் ட்ராக் அப்படின்றது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வருமே ஒழிஞ்சு சீக்கிரம் வந்ததுனா வராது உங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த சி சேப் ட்ராகை நீங்கள் எப்போல்லாம் எனிமே வந்தோம்னா ஷார்ட் ரேஞ்சில் ரொம்ப வந்தோம்னா ரொம்ப கிட்டத்தில் இருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் இந்த ட்ராகை ட்ரை பண்ணுங்கள் இந்த ட்ராக் என்ன கேட்டால் பெஸ்ட்டு சரிங்களா ஸோ எல்லா சுச்சுவேஷனுமே ட்ரை பண்ணலாம் ஈஸியாக ஹெட்ஷாட் விழுகுது ஸோ நீங்கள் இந்த ட்ராக் வந்தோம்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஹெட்ஷாட் தரமாக விழுகும் என்று தெரிவித்து கொள்ளப்படுகிறது அடுத்து ப்ரோ நீங்க வந்து என்ன ஃபேபிடன்ஸ் ஏசி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ ஃபேபிடன்ஸ் ஏசி சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேபிடனை எனிமியை பார்த்து ஷூட் பண்ணும்போது இது மாதிரி கோலம் போடுறது நிறைய பேர் பீனர்ஸ் வந்து வேணா கண்டிப்பா இது மாதிரி இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க சரிங்களா இந்த கோலம் போடுறது அப்படின்றது வந்து வேணா இந்த ஃபேபிடனை இது மாதிரி ட்ராக் பண்றதா ஸோ இந்த ட்ராக் வந்து வேணா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா இது மாதிரி பண்ணாலே ரீகாயில் அதிகமாகும் ஸோ ட்ராக் மட்டும் கரெக்டாக கற்றுக்கோங்க நீங்கள் ஹெட்ஷாட் ஈஸியாக அடிச்சு பழகலாம் சரிங்களா ப்ரோ அந்த ஃபேபிடன் சைஸ் அப்படியே சொல்லி விட்டீங்கன்னா வெடியை விட்டு போயிருவேன்ல அப்படி சொல்றது கேட்குது ஸோ அதுக்கு மட்டும் மறக்காம வந்தோம்னா நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் புதுசாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிருங்க அதெல்லாம் பண்ணி விட்டுருவீங்களா இப்போ நான் அந்த ஃபேபிடன் சைஸ் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படி கேட்டிங்கன்னா வந்து 38 சரிங்களா ஸோ நீங்கள் 38 வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா நீங்கள் ஷார்ட் ரேஞ்சாக இருக்கட்டும் லாங் ரேஞ்சாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக அந்த 38 அப்படின்ற ஃபேபிடன் சைஸ் தான் வச்சுருந்தேன் அப்புறம் ரீசெண்டாக வந்து ஷார்ட் ரேஞ்ச் அதிகமாக ப்ளே பண்ணுறதுனால 68 சேஞ்ச் ஆகிட்டேன் ஸோ நீங்கள் அதை வேணால் 38 ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ நல்லாங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ராகில் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச ட்ராகையும் வந்து வேணால் சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கு இல்லாமல் வேறு ட்ராக் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள் நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி தரேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ நல்லா தான் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த அந்த வீடியோ வந்து விடும் என்று தெரிவித்து கொள்ளப்படுகிறது ஸோ பை பை டேக் கேர் பீஸ் கைஸ் ஸோ லவ் யூ கைஸ்